iReveal Tamil viewers அனைவருக்கும் வணக்கம். மொபைல் யூசர்ஸ் கிட்ட ஃபோன் தொலைஞ்சு போறது ஒரு காமன் ப்ராப்ளமாகவே இருக்கு. சமீப காலமா இந்த இஷ்யூ அதிகரிச்சிட்டு வருவதாகவும், இந்தியால ஆவரேஜா ஒரு நாளைக்கு 20000க்கும் அதிகமான பேர் தங்களுடைய மொபைலை தொலைக்கிறதாகவும், அதுல வெறும் 2% பேர் தான் தொலைந்த தங்களுடைய ஃபோனை மீட்கிறதாகவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியால நான் படிச்ச ஒரு விஷயமா இருந்தது. சோ இந்த வீடியோல நம்ம ஃபோன் மிஸ் ஆனா அதை எப்படி ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கலாம் என்றதை பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம iReveal தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜியோ சிம் யூசர்ஸ் தங்களுடைய தொலைந்து போன ஃபோனை ஜியோ செக்யூரிட்டி ஆப் கொண்டு எப்படி மொபைல் இருக்கும் இடத்த லொக்கேட் பண்ணி மீட்கலாம் என்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் myjio ஆப் நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலனா இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் ஆனதும் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க, ஜியோ செக்யூரிட்டி ஆப் பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலனா ஓப்பன் என்றதான ஆப்ஷன் பதில் கெட் என்றதான ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் செய்து ஜியோ செக்யூரிட்டி ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணதும் ஜியோ செக்யூரிட்டி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டும். அதற்கு கீழே இருக்க அக்ரி அண்ட் லான்ச் டேப் பண்ணுங்க. அது உங்களை நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் பண்ணும். ஸோ ஜியோ செக்யூரிட்டிக்கு நம்ம நியூ யூசர் என்றதால பாட்டம்ல நியூ யூசருக்கான சைன்அப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே சைன்அப் கேட்கும், உங்கள் ஜியோ சிம் நம்பரை என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி பட்டனை டேப் பண்ணுங்க. பண்ணதும் உங்கள் நம்பருக்கு ஓடிபி கோடு வரும், அந்த ஓடிபி கோடை என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்கள் மெயில் ஐடி மற்றும் உங்களுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சைன்அப் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணதான மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. ஸோ சைன்அப் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண உங்கள் மெயில் ஐடிக்கு வந்திருக்கும் வெரிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்த வெரிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டேன். இப்போ என்னோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஜியோ செக்யூரிட்டி ஆப் உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட், அதாவது உங்கள் இமெயில் ஐடி தான் உங்கள் யூசர் நேம், அதையும் உங்கள் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராண்ட் என்றதான ஆப்ஷன் காட்டும், அதை டேப் பண்ணுங்க. இப்போ உங்கள் மொபைல் அப்டேட் மற்றும் ஸ்கேன் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்டேட் மற்றும் ஸ்கேன் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ செக்யூரிட்டி ஆப் தொலைந்து போன மொபைலை கண்டுபிடிக்க மட்டும் இல்லாமல் மால்வேர் டிடெக்ஷன் மற்றும் வெப் ப்ரொடெக்ஷன் என இப்படிப்பட்ட செக்யூரிட்டி ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்ணுது. ஒன்ஸ் உங்கள் ஃபோன் ஃபுல்லாக ஸ்கேன் ஆகி முடிச்சதும் டிவைஸ் என்றதான ஃபோன் ஐக்கான் மாதிரி இருக்கும் ஆப்ஷனை டேப் பண்ணுங்க. அடுத்து இங்கே ஆன்டி தீஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்க. ஆன்டி தீஃப்டை கிளிக் பண்ணதும் செட்டப் ஸ்கிப்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஸோ செட்டப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜியோ செக்யூரிட்டியை ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் உங்களுக்கு உடனே ஒரு பாஸ்வேர்ட் பாப்அப் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம், இந்த பாஸ்வேர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஃபோன் மிஸ் ஆனால் இந்த பாஸ்வேர்ட் கொண்டு தான் உங்கள் ஃபோனை லாக் பண்ணவோ உங்கள் ஃபோன் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணவோ முடியும். ஸோ பாஸ்வேர்ட் நோட் பண்ணதும் ஓகே கொடுங்க. அடுத்து லொக்கேஷன் சர்வீஸ் ஆஃப்ல இருந்து ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் ஃபோன் மிஸ் ஆனால் அதை ட்ராக் பண்ண முடியும். அதே போல் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சிம் கார்டு லாக் செக்யூரிட்டி வைப்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒருவேளை உங்கள் ஃபோன் மிஸ் ஆனால் ஃபோனை லாக் பண்ணவோ இல்லை ஃபோனில் இருக்க டேட்டாவை எரஸ் பண்ணவோ முடியும். ஸோ இப்போ உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போனால் அதை எப்படி ட்ராக் பண்ணலாம், லாக் பண்ணலாம் என்றதை பற்றி பார்க்கலாம். ப்ரௌசரில் இந்த லிங்க்கு போங்க. இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே செக் பண்ணிக்கோங்க. இங்கே டாப்பில் சைன் இன் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை டேப் பண்ணி உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே என் ஃபோனோட மாடல் மற்றும் நான் எப்போ ஜியோ செக்யூரிட்டி அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண என்ற டீட்டெயிலாக காட்டுது. அடுத்து அந்த எல்லோ கலரில் இருக்க ஆரோவை கிளிக் பண்ணுங்க. இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கான 4-digit பாஸ்வேர்ட் மற்றும் உங்கள் ஃபோன் லாக்ல இருக்கா அன்லாக்ல இருக்கா என்ற ஸ்டேட்டஸாக காட்டும். ஸோ உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போனால் அதை எப்படி லாக் பண்ணலாம்ன்றதான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறதான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, உங்க போனை லாக் பண்ணி உங்க போன் ஸ்கிரீனுக்கு மெசேஜ் அலர்ட்டும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்க போன் வேற யாருக்காவது கிடைச்சதுன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ற மாதிரி உங்க ஆல்டர்னேட் நம்பரை மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, தொலைஞ்ச உங்க போனை ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ட்ராக் பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷன் உங்க போனை லாக் பண்ணாதான் அவைல் ஆகும். ஸோ நான் கொடுத்த ஜியோ செக்யூரிட்டி ஆப் பத்தின தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த டெக் வீடியோல சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.